எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஈஸி கிச்சன்ல ஒரு சுவையான வாழைப்பூ பொரியல் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, இந்த வாழைப்பூ பொரியல் பண்றதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பூ வந்து எப்படி இது பாருங்க, இந்த மாதிரி உரிச்சிடணும். உரிச்சிட்டு இந்த பூ வந்து பாருங்க உள்ள கருப்பா இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்க தூக்கி போட்டுடணும். நம்ம இந்த மாதிரி இந்த பூ வந்து பொடியாக நறுக்கி நம்ம கழுவ போகிறது இல்லைங்க. ஒரு சிலர் வந்து இது அரிஞ்சு மோரில் போடுவாங்க, நான் வந்து இது அப்படியே பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து கசப்பு தன்மை இருக்காது, நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதை நான் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 அந்த கவரிங் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு இதுதான் உள்ளே இருக்கிறது. இதில் அழுக்கெல்லாம் இருக்காதுங்க. இப்போ நம்ம வந்து இது பொடியாக நறுக்கணும். இதில் வந்து இந்த மாதிரி இந்த வெள்ளையாக இருக்கிற பூ இருக்குது பாருங்கள், சிலது வந்து கருப்பாக இருக்கும்ல, அது போட்டுருங்க. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும், அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதில் பாருங்கள் ஒன்று ஒன்று கருப்பாக இருக்குது, அதெல்லாம் போட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இது உள்ளே வந்து ஒரு நார் இருக்கும். இந்த நுனியில் வந்து ஒரு மொட்டு மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும். அது எல்லாத்த விட அது பெருசாக இருக்கும். அதை மட்டும் இப்படி தூக்கி எடுத்துட்டு எல்லாமே ஒவ்வொன்றா கொஞ்சம் டைம் எடுக்கும் நினைக்கிறவங்க, ஐயோ இவ்வளோ வேலை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பொறுமையாக கூட நம்ம அரிஞ்சு அடுத்த நாள் கூட இன்னொரு வாழைப்பூ வாங்கி நம்ம பொறுமையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லது. பாருங்க, இந்த மாதிரி இந்த இது காம்பு மட்டும் இப்படி எடுத்துடணும். அப்புறம் அது இங்கே ஒரு இதோ இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தோல் இருக்கும், அதையும் எடுத்து போட்டுடணும். இதுதாங்க வேலை. அப்புறமா இது வந்து பொடியாக நறுக்கணும். எப்படி நறுக்கணும்னு நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இந்த வாழைப்பூ வந்து அது எப்படி இருக்கா, இது வந்து என்ன பண்ணுங்க, இங்கே இந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அது அரிஞ்சு இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த கத்தியில் நீங்கள் இதை இந்த மாதிரி பொறுமையாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்குனீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் அருகாமனையில் நறுக்கிறவங்க கூட இந்த மாதிரி பொடியாக நறுக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி தான் நறுக்கணும். இது பாருங்க, இந்த மாதிரி கொத்திட்டு இப்படி அரிஞ்சோம்னா அருகாமனையிலேயே இப்படி அறியலாம். நம்ம அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அதில் அறிவாங்க இல்லைங்களா. இதை இந்த மாதிரி இப்போ இது என்ன ஆகும்னா, மோரில் போடலன்னா எதுக்கு மோரில் போடுறாங்கன்னா கருத்துறோம். இது அரிஞ்ச உடனே அது கருக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் மோரில் அரிஞ்சு போட்டு கழுகி எடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டிலலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, கேரளா சைடெல்லாம் இந்த மாதிரி அரிஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரி பொடியாக நறுக்கிடணும். இந்த மாதிரி பொடியாக கொஞ்சம் பொறுமையாக தான் நறுக்கணும். இது இந்த மாதிரி அரிஞ்சிட்டு இந்த பூ இருக்குது பாருங்கள், இந்த பூ சொன்னேன் இல்லையா, இதுவும் வந்து பலகை மேலே வச்சு கூட நம்ம அறியலாம். இது பாருங்கள் ரொம்ப ஈஸி பாருங்க, இந்த தூக்கி போட்டு தான் பார்த்திங்களா, கிறுக் கிறுக்குன்னு ஈஸியாக வருது. இந்த மாதிரி அரிஞ்சு ரொம்ப ஈஸியாக அரிஞ்சிடலாம். நீங்கள் அரிஞ்சு கீழே போடுறதுக்குள்ள அது வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா பாருங்கள், உடனே வந்து மஞ்சத்தூள் இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். அரிஞ்சு போட ஒரு கையில் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கருக்காது. இது பாருங்கள், அந்த மாதிரி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வாழைப்பூ இது பாருங்கள், அரிஞ்சு மஞ்சத்தூளும் லைட்டாக உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிங்கன்னா இந்த கலரில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இது வந்து என்ன பண்ணோன்னா, கொஞ்சமாக எண்ணெய் கையில் எடுத்து கொஞ்சம் விட்டுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் பிசையணும். பிசைஞ்சிங்கன்னா அதில் வந்து நார் வரும். இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா நார் கரையெல்லாம் இருந்ததுன்னா வந்துடும். இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் பிசையலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கையிலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இது வந்து பிஞ்சாக இருக்குது, நல்லாயிருக்கு இந்த வாழைப்பூ. ஒரு சிலது வந்து உள்ள பூ வந்து இந்த மாதிரி உள்ளுக்கு இருக்கிற பூ வந்து கருத்துக்கிட்டே இருக்கும், அது பழைய பூ, அது வாங்காதீங்க. ஃப்ரெஷ்ஷான பூ வாங்க, நாரெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி கையில் வந்துடும். இந்த வாழைத்தண்டு நார் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பூ பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு சின்ன பவுலு தேங்காய் துருவினது, இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு சின்ன வரமிளகாய் வந்து ஒரு 4 போட்டிருக்கேன், கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது போட்டு ஒரே ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு வரேன் பாருங்க. பாருங்க, இந்த பொரியல் பண்றதுக்கு கடாய் வச்சு நான் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான், நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்க, கடுகு பொரியுது. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போடுவோம். வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இந்த வாழைப்பூ பொரியல் வந்து வாரத்துக்கு ஒரு முறை லீவு நாளில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்திங்க. பண்ணுறதுக்கு சமப்பட்டுட்டு யாரும் பண்ணுறதில்லை, ஆனால் ரொம்ப ஈஸி தான் அது. நம்ம கொஞ்சமாக உப்பு போடலாம். இதில் நம்ம ஏற்கனவே அதில் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக. இப்போது இந்த அரைச்சிட்டு வந்த அந்த தேங்காய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிள்ளை, ஜீரகம்லாம் அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, ஒரே ஒரு சுத்து தான் மிக்சியில் போட்டு ஒரு சுத்து. தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க, தண்ணியெல்லாம் விடாமல் ஒரே ஒரு சுத்து. பாருங்கள், அந்த அரைச்சிட்டு வந்த தேங்காய், ஜீரகம், மிளகாய்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் இதில் போட்டு நல்லா கிளறிடுங்க.
இப்போ நம்ம இதில் வந்து வாழைப்பூ போடலாம். பாருங்க, வாழைப்பூ போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாதுங்க, ஆவியிலே வேகணும் இது. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யார் யாருக்கு வாழைப்பூவெல்லாம் பிடிக்காதோ அவங்களாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாப்பிடுவாங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி தீயை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே சிம்மிலேயே வேக விடுங்க. கொஞ்சம் நடுவில் எடுத்து கிளறி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த வாழைப்பூ வந்து ஒரு துள்ளி தண்ணி கூட நான் விடலை, அப்படியே ஆவியிலே வேக வச்சுருக்கேன். நடுவில் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் எடுத்து நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கிங்க. உப்பு பத்திரம்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. பேஸ்டிக்கான பாத்திரத்தில் வச்சு பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அடி பிடிக்காமல் அந்த ஆவியிலே வெந்துடும். இந்த சட்டியிலே பாருங்கள், நான் அப்படியே தண்ணி ஊற்றாமல் ஆவியிலே வேக வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாழைப்பூனே தெரியாது உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் வந்து துவரம்பருப்பு ஒரு அரை பவுலு வேக வச்சு வச்சுருக்கேன் நான் போட்டு, பாசிப்பருப்பு கூட வேக வச்சு போடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. துவரம்பருப்பு வெயிட் போடாமல் குக்கரில் ஒரு 15-20 நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. வேக வச்சு வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு அரை அழகு கூட வேண்டாம், கொஞ்சம் கம்மி. நம்ம நீங்கள் எவ்வளோ பூ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பருப்பு தண்ணி வந்து ரசம் வச்சுக்கலாம். நம்ம பருப்பு எடுத்து இதில் ரொம்ப வேகக்கூடாதுங்க. இந்த மாதிரி தான் வேகணும். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். வெந்து உடையக்கூடாது. துவரம்பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் நான். டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது வந்து பரிமாறலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது பரிமாறலாம். பாருங்கள், சுவையான ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது வந்து நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.